Hi friends, welcome to Sujis Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரிஞ்சி சாதம் பண்ண போகிறோம். கல்யாண வீட்டிலலாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, நல்லா ஒயிட் கலராக இருக்கும். அப்புறம் பிரெட் எல்லாம் பொறிச்சு போட்டிருப்பாங்க. அப்புறமா இது வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸை விட இந்த ரைஸில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கலாம். சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் வெறும் ரைஸை வந்து ஸ்மெல் பண்ணிங்கனாவே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே கப்பால் அடுத்து தண்ணியை மிக்சர் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியை நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவுனீங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் இப்போவே கழுவிட்டு ஊற வச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். நீங்கள் அரிசியை ஊற வச்சுட்டு காய்கறிலாம் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது குக்கர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து நெய் போட மாட்டேன், வெறும் எண்ணெய் மட்டும் போட்டு தான் குக் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், அப்புறமா வந்து அந்த அன்னாசிப்பூ, பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு காரம் கொடுக்க போகிறது பச்சை மிளகாய் மட்டும்தான். நல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். அப்புறம் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலராக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நான் நிறைய தக்காளி போடலை. மீடியம் சைஸ் தக்காளியும் பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். தக்காளியும் வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு கேரட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பத்து பீன்ஸை நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். பச்சைப்பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சைப்பட்டாணி ஒரு கப் சேர்த்துருக்கேன். நம்ம விருப்பம் தான், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் எடுத்திருந்த அரிசி வந்து கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் இருக்கும். நான் வந்து ஒரு பெரிய கிண்ணத்தில் மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். அதே கிண்ணத்தில் இப்போது 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அரிசி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம். கம்மியான தீயில் வச்சுட்டு 10 நிமிஷம் வச்சு கேஸை ஆஃப் பண்ணிடணும். இந்த டைமில் ஒரு 2-3 பிரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கியூப் கியூபாக கட் பண்ணிக்கோங்க. இதை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. பிரெட்டை வந்து மொத்த எண்ணெயும் அப்சர்வ் பண்ணிக்கும். ரொம்ப ஆயில் குடித்த மாதிரி இருக்கும். என்ன பண்ணணுன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது பிரெட்டை போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோவா எண்ணெய் குடிக்காது. பாருங்கள், இந்த மாதிரி பிரெட்டை வறுத்ததை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்டீமும் போயிடுச்சு. நான் குக்கரை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதிலே பிரெட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ பிரெட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம சுட சுட பரிமாறும்போது பிரெட்டு நல்ல ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு மாதிரி மைல்டாக ஒரு கிறிஸ்பியாகவும் நல்லா அதை ஊறிட்டும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த டைமில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே ரெசிபியை நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட ட்ரை பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் சுஜீஸ் ரெசிபிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.